உங்க கையை இப்படி மடக்கும் பொழுது இந்த சவுண்ட் வருதா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கே ஃபார் கீர்த்தனா. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் சேஃப். எந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாலும் ஐ ஹோப் யூ ஆர் வெல். அண்ட் நீங்க நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம், பெட்டரா இருக்கோம், சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் பெட்டர். சரி, இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுடைய கையை இப்படி மடக்கும் பொழுது, உங்க தம்பை இப்படி மடக்கும் பொழுது ஒரு கிளிக்கிங் சவுண்ட், இந்த நெட்டை முறிக்கிற ஒரு சவுண்ட் வருதா அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம எல்லாரும் அதிகமா அந்த போனை தான் நம்ம நோண்டிட்டே இருக்கோம். சாப்பிடற நேரம், தூங்குற நேரம் போக மத்த நேரங்கள் எல்லாமே இப்படியேதான் நம்மளுடைய கை விரல்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதனுடைய விளைவா தான் இந்த சவுண்ட் வருது. அண்ட் சில பேருக்கு இங்க வலி எல்லாம் கூட வருது. இதுதான் வந்து டெக்ஸ்டிங் தம்ப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தீங்க. சோ நம்ம ரெசிபீஸ் பண்ணியாச்சு, ஸ்கின் கேர் பண்ணியாச்சு, டிஐஒய் பண்ணியாச்சு, சரி ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்ட்டுதான் இன்னைக்கு இந்த டெக்ஸ்டிங் தம் பத்தி பேசுறோம். அண்ட் நான் மட்டும் இன்னைக்கு தனியா பேச போறது கிடையாது, ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க யாருன்னா தீபக். தீபக் இஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் இஸ் அன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். நான் பேசுறதை விட இதை பத்தி இவர் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டுதான் ஐ பிராட் ஹிம் ஹியர் டுடே. சோ தீபக், நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ரொம்ப நேரம், இல்ல கையை வந்து இப்படியே வச்சுட்டு போன் பிரவுஸ் பண்றது, ஸ்க்ரோல் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்போ ஒரு தடவை நான் இப்படி மடக்கும் பொழுது இந்த கிளிக்கிங் சவுண்ட் வருது, இந்த நெட்டை முறியிற சவுண்ட் வருது. ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு தெரியுது, இருந்தாலும் அதை எப்படி கரெக்ட் பண்றது சொல்லுங்க. ரொம்ப நேரமா நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஸ்வைப் பண்றதா இருக்கட்டும், ஒரு கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து இதே பொசிஷன்ல வச்சு பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கனால நம்ம தம்பு வந்து பெண்டாவே இருக்கு. ரொம்ப நேரமா இந்த பெண்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுனால மெயினா பாத்தீங்கன்னா இங்க வந்து தம்புக்கு வர மசில் டெண்டான்ஸ் ஒன்னு இருக்கு. டெண்டான்ஸ் தான் என்னன்னா ஒரு மசிலோட எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மசில் வந்து இந்த எலும்பு ஜாயிண்ட் கிட்ட தேயறதுனால, இப்போ ஒரு கயிறு வந்து ஒரு கல்லு மேல தேஞ்சா அப்படி இருக்கும் ஒரே பொசிஷன்ல வச்சு. அதே கான்செப்ட் தான், நீங்க ரொம்ப நேரமா உங்க தம்பு வந்து ஒரே பொசிஷன்ல வச்சு நீங்க டைப் பண்றதுனால உங்களுடைய கைக்கு வர மசில் டெண்டான், அதாவது தசைகளோட டெண்டான், அதுக்கு எக்ஸ்டென்ஷன், அது வந்து ரப்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரப்சர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈவன் சர்ஜரி அளவுக்கு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 எக்ஸசைசஸ் அண்ட் வார்ம் அப்ஸ் பண்ணோம்னாலே போதும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர் ஆர்ம அண்ட் ஃபிங்கர்ஸ் ஸ்ட்ரெச் பண்றது. ஆமா, ஏன்னா நம்ம இதே பொசிஷன்ல வச்சு இதே பென் பொசிஷன்ல வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் பொசிஷன் வந்து நம்ம பண்றதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கிறதுனால, சோ அந்த பொசிஷன் வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஆப்போசிட் மசில் குரூப் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரெண்டு கையிலும், இப்போ சில பேர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அவங்களாம் ரெண்டு கையில தம் வச்சு பென் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரெண்டு கையிலயும் பண்றது நல்லது. இது மெயினா பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க, டு அவாய்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரிஸ் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அதிகமா டைப் பண்ணிட்டே இருக்கறனால கை பென் பண்ணி டைப் ரிஸ்ட் பென் பண்ணி டைப் பண்றதுனால, சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து அப்பப்போ ஒரு 1 hour-2 times வந்து பண்றதுக்காக நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிளஸ் அதுவும் இல்லாத நீங்க வந்து உங்களுடைய தம்ப் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணும். தம்ப் நம்ம கட்ட விரலையும் லிட்டில் ஃபிங்கர், அதாவது சின்ன விரலையும் டச் பண்றது. ஓகே, அந்த பேடோட டச் பண்ணி ரிலீஸ் பண்றது, ஹோல்ட் பண்ணோம், திருப்பியும் ரிங் ஃபிங்கரோட டச் பண்ணி ரிலீஸ். ஒவ்வொரு ஃபிங்கரோடயும் இப்படி பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபிங்கரோடயும், ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் 2-2 times. ஓகே, பண்ணி ரிலீஸ் பண்ணனும். ஓகே, ஸ்விட்ச் பண்ணு. அப்புறம் இன்னொரு இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய கையில இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பிளஸ் வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப் ஸ்பேஸ் மசாஜ் சொல்லிட்டு. வெப் ஸ்பேஸ் என்னன்னா நம்ம ஒரு ஒரு விரலுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ், அதுதான் வெப் ஸ்பேஸ். அதுல மெயினா வந்து தம்புக்கும் ஃபோர் ஃபிங்கருக்கும் இருக்கிற வெப் ஸ்பேஸ், அதாவது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல இருக்கிற வெப் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணுவோம். அது ஒரு 10-15 seconds. ரெண்டு கையிலும் 10-15 seconds மசாஜ் பண்றது.
வந்து நல்லது. Thank you தீபக். கண்டிப்பா இந்த எக்சர்சைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்ண போறேன். பிகாஸ் ஒரு தடவையும் இப்படி மடக்கும்போது இந்த கிளிக்கிங் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல தான் எனக்கு இது வந்து அதிகரிச்சது வேற. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல, குவாரண்டைன் டைம்ல நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் எல்லாம் அப்படியே கண்ணா பின்னா மெஸ்அப் ஆகிருக்கிறதுனால நைட் எல்லாம் பல மணி நேரம் நம்ம உட்காந்து போன் நோண்டிட்டே இருக்கிறதுடைய விளைவா தான் எனக்கு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் பாத்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஏதோ இப்ப இருக்கிற அந்த டேமேஜோட நம்ம வந்து பழச்சு போவோம், அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரியா? சோ யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் கே ஃபார் கீர்த்தனா சேனல்ல வேற என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையும் வந்து எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக், சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த காமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கொடுப்பீங்களா? மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமா அந்த பெல் ஐக்கனை வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நான் எந்த புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். Thank you so much for watching. See you all soon. Bye. Bye.